Hey guys, welcome back to my YouTube channel Number Plate. This is Gautam here. And இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயட்டராவோட ரெயின் ஜாக்கெட் சரிங்களா, ரெயின் பேண்ட் அண்ட் ஜாக்கெட் பின்னாடி இருக்கு. ஸோ வயட்டராவோட M200 Pro அந்த ஜாக்கெட் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். என்னோட கர்நாடகா சீரீஸில் வந்து கர்நாடகா ரைடில் வந்து ஃபுல்லாகவே இதை போட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க வயட்டரா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து 1900, ஜாக்கெட் வந்து 1900, அதாவது 1899 ஒன்லி. ஸோ எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னா வயட்டரா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே தண்ணி போச்சா, அவங்க கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இன்னும் டீப்பாக போகலாம். ஸோ இது நான் போட்டு நான் பேச முடியாது. ஸோ நல்ல தயா வந்து அந்த ஜாக்கெட் போட்டாச்சு. ஸோ நான் அதை வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. வாங்க போகலாம். இதான் M200 Pro ரெயின் ஜாக்கெட். அவங்க ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாக்கெட் இருக்குது, ஒரே ஒரு பாக்கெட் தான் இருக்குது, இந்த சைடில் இல்லை. அண்ட் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ இதை டைட் பண்ணுங்கள், இந்த எலாஸ்டிக். ஸோ இங்கே வந்து ஒரு வெல்க்ரோ மாதிரி வச்சு ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு யூஸ் சொல்கிறேன், பட் இது வரைக்கும் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத பற்றி பேசலாம். இந்த பார்ட் வந்து அவங்க வந்து ஒரு கவுட் போர்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாக்கெட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக பைக்கில் ரைட் பண்ணும்போது தான் அது போடுவீங்க. ஸோ நம்ம போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு கவுடாக வச்சுருக்காங்க. இது ஸ்ட்ரைட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பைக் ஓட்டும்போது கை எப்படி ஸ்லாண்டிங்காக வைக்கும்போது அது கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் அங்கே அப்ளை ஆகும். ஸோ அது இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் போகும். டெக்கட்லானில் வாங்குகிற 800 rupees ஒன்று இருக்குது. ஸோ அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் தான் வரும். ஸோ இது வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக உங்கள் ஜாக்கெட் மேலே இதை போட்டுக்கலாம். அண்ட் வந்து ரெண்டு கலர்ஸில் வருது. ஸோ இது வந்து க்ரீன் அண்ட் பிளாக். ஸோ நாலு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களோட லோகோ தெரியும். அண்ட் இந்த சைடில் வந்து இந்த ஸ்ட்ரைப் லைன் தெரியும். அண்ட் பேக்கில் வந்து அவங்க வயட்டரா பிராண்டிங். ஸோ இந்த ஸ்டிக்கர் தெரியும், ஸ்டிக்கர் இல்லை, இதெல்லாம் ரிஃப்ளெக்டர்ஸ். அண்ட் இந்த சைடில் வந்து இந்த ரிஃப்ளெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நாலு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்டாஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து அட்ஜஸ்டபிள் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு சைட்லேயும். ஸோ இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்னக் ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு, கீழெலாம் ரொம்ப லூஸாக இருக்காது. அண்ட் இன்னொரு ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஹூடி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஹூடி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் மடக்கி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ பைக்கில் போகும்போது நான் மோஸ்ட்டாக வந்து ஹூடி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரைடில் இறங்கிட்டு ஒரு ட்ரெக்கிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மான்சூனில். ஸோ அப்போ இதை அப்படியே நீங்கள் இந்த ஹூடியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து இங்கே நைட்டாக கேப் இருக்குதுன்னு சொல்கிறதுனால இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் கார்டு இருக்குது, இதை டைட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் விழாமல் இருக்கும். அண்ட் அவங்க இன்னொரு ஒரு சப்போர்ட். ஸோ எனக்கு வயட்டர் ஆக்சுவலாக ஏன் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த பார்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம யூஸ்வலாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ண இந்த ஸ்டிச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் செங்கியும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரப்பர் ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த இடம் தேஞ்சு போகாது, ஸ்டிச்சஸும் வராது. ஸோ அது இல்லைன்னா இது நம்ம யூஸ் பண்ண வந்து இந்த இடத்துல தையல் பிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக அந்த ஜாக்கெட் போட்டால் அது யூஸ் பண்ணுற ஐட்டம் இது. ஸோ ஓகே, ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன்று முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பின்னாடி ஓட்டை இருக்குது, நிஜமாகவே ஓட்டை. இது வந்து ஒரு ரெயின் ஜாக்கெட், பட் ஆனால் அங்கே பின்னாடி ரெண்டு ஓட்டை ஒன்று வச்சுருக்காங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக. ஏன்னா நம்ம பைக்கில் ரைட் பண்ணும்போது ஃபுல் டைம் மழை பெய்யாது, சில இடத்துல வந்து வெயில் அடிக்கும், சில இடத்துல மழையே பெய்யாது, சில இடத்துல காற்றே வராது. ஸோ வந்து வென்டிலேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் யூஸ்வலாக ரெயின் லைனர்ஸ்லாம் போடும்போது மழையில் ஒன்றும் தெரியாது, மழை பெய்யாதப்போ வந்து உள்ளே உங்களுக்கு பயங்கரமாக வேகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வென் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு காற்று வெளில வரும். அண்ட் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த உள்ளே வந்து வேர்வை அந்த ஸ்வெட் இருக்காது. அண்ட் இவங்க யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக் தான். அவங்க சொல்கிறதான் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு நான் வந்து ரைட்டில் எப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ வந்து ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே ஓரளவு காற்று போகும், தண்ணியும் போகாது சரிங்களா, கம்பேர் டு அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜிப்பர்ஸ்க்கு வரலாம். ஸோ இவங்க யூஸ் பண்ணுற ஜிப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா YKK. இது வந்து வாட்டர் ப்ரூஃப், கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப் ஜிப்பர்ஸ். இது இந்த கூட ஒரு சின்னதாக ஒரு லேயர் போட்டிருக்காங்களா இந்த இது வந்து நம்ம க்ளவுஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா பிடிச்சி இழுக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம க்ளவுஸ் போட்டிங்கன்னா இந்த ஜிப்பை பிடிக்கவே கஷ்டமாக இருக்கும்.
ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப் ஜிப்பர்ஸ். ஸோ அவங்க உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் லேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் இதே ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் ஜிப் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த பிளாஸ்டிக் இந்த ஃபேப்ரிக் லேயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் ஆடட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது நீங்கள் ரைடில் ஹூடி யூஸ் பண்ணலைன்னா பைக் ஓட்டும்போது இங்கே பாருங்கள் இதை மடக்கி அவ்வளோதான். இது நீங்கள் அப்படியே வந்து ஒரு வெல்க்ரோஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணிடலாம். ஸோ பைக் ஓட்டும்போது இப்படி போகலாம். சில பேர் வந்து ஹூடி போட்டே ஓட்டுவாங்க. ஸோ அது உங்களோட கன்வீனியன்ஸ். அது நான் வந்து ஹூடி போட்டு ஓட்ட மாட்டேன். ஸோ நான் வந்து பின்னாடி இந்த ஹூடியை மடக்கி வச்சு தான் நான் ஓட்டுவேன். ஸோ ஹெல்ப் பண்ணுறவர் வந்து ஜெயகிருஷ்ணா. ஹாய் ப்ரோ. இதான் ப்ரோ இந்த M200 ப்ரோவோட ஜாக்கெட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். எனக்கு இந்த ஜாக்கெட் போட்டு ஓட்டுறதில் என்னெல்லாம் பிரச்சனை வந்ததை பற்றி இப்போ நான் பேசுகிறேன் அண்ட் என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்ததை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பேண்ட்டும் போட்டுட்டோம் சரிங்களா. அவங்களும் ஒரு மாடல் வச்சுருக்காங்க, M200 ப்ரோ ரெயின் பேண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்க்க உங்களுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி. இந்த ஒயிட்டராக இந்த பிராண்டிங் இந்த சைடில் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒன்றும் கிடையாது. அதேமாரி அந்த சைடில் இந்த சைடில் கிடையாது ரிஃப்ளெக்டாஸ். ஸோ ரைட் சைடில் இருக்கிற பேண்ட்டில் ஒண்டி தான் அவங்க ரிஃப்ளெக்டாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து சேம் ஃபேப்ரிக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, பட் இங்கே ஒரு எலாஸ்டிக் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஜிப்பு ப்ரோ, ஜிப்பு வருங்க. இந்த பேண்ட்டு நீங்கள் இதுக்காகவே நீங்கள் வாங்கலாம். ஜிப்பு வந்து உங்களுக்கு தைஸ் வரைக்கும் ஓப்பன் ஆகிடும் ஃபுல்லாக சரிங்களா. ஸோ இதுலேயும் வந்து அவங்க உள்ளே இந்த இது கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்டில் தண்ணி உள்ளே போகாது. ஸோ வந்து உங்களுக்கு தைஸ் வரைக்கும் ஜிப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மழையில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரைடிங் ஷூஸ் போட்டிருப்பீங்க. ஸோ ஷூஸ் போட்டுட்டு உடனே ரெயின் பேண்ட்டை நீங்கள் போடும்போது இவ்வளோ தூரம் ஜிப்பு இருந்தால் தான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஷூவை போட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஷூவை அவுத்துட்டு இந்த பேண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷூ போடணும். ஸோ ஆல்வேஸ் இந்த இவ்வளோ தூரம் ஜிப்பு இருக்கிற ரெயின் பேண்ட்ஸ் வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு எதுலேயுமே இல்லை, ஸ்பாட்டனில் பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ ஸ்டாக் இல்லாமல் இருக்குது. குட் ஃபீச்சர். அண்ட் பின்னாடி ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, மறந்தே போயிட்டேன். ஸோ இங்கே பின்னாடி ஒரு ரெண்டு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் YKK ஜிப் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே சேம், ரெண்டு கலர்ஸில் வருது. பேண்ட் வந்து இதே கலரில் தான் இப்போ விட்டுருக்காங்க. மேலே வந்து ஃபுல் க்ரீன் ஆர் இந்த மாதிரி க்ரீன் அண்ட் பிளாக். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு லேயர்ஸில் கொடுத்துருக்காங்க. இவருக்கு பேண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் அண்ட் ரைடிங் பேண்ட்டை போட்டுட்டு இந்த ரெண்டு ரெயின் லைனர்ஸும் போட்டிங்கன்னா இந்த லூஸாக இருக்கிறது வந்து நல்ல ஃபினிஷில் வந்துடும். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த செட்டப்பில் தான் நான் ஃபுல்லாக கர்நாடகா மான்சூனில் சுற்றியிருந்தேன். அண்ட் எனக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது கிடையாது. ஸோ இது ஸோ இங்கே ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ப்ரோ, அதை எடுங்க லூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் க்ளவுஸ் போட்டிருந்தீங்கன்னா இது நல்ல பெருசாக இருக்குது சரிங்களா, நல்ல பெருசாக இருக்குது. நீங்கள் உங்களோட க்ளவுஸ் போட்டே வந்து இந்த ரெயின் ஜாக்கெட்டை நீங்கள் வேர் பண்ணலாம். அண்ட் இதை நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சேம் இந்த ரெண்டு சைடும் டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் அதை டைட் பண்ணுங்க ப்ரோ. ஸோ இதுவும் ரெண்டு சைட்லையும் நான் ஃபுல்லாக டைட் பண்ணி ஓட்டுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி அந்த பஃபட்டிங்கே வராது. யூஸ்வலாக நீங்கள் எல்லா ரெயின் ஜாக்கெட்லேயும் ஓட்டும்போது உங்களுக்கு வந்து பலூன் மாதிரி ஆகிடும் ஜாக்கெட்டு. ஸோ நல்லா பெருசாகிடும், உங்களால் வந்து வண்டி ஓட்டவே முடியாது. ஸோ உள்ளே அப்படியே காற்றடிக்கும், இல்லை ஏதாவது ஒரு லேயர் வந்து இப்படி இப்படி ஆடிட்டே இருக்கும், உங்களுக்கே அந்த ஒரு ஃபீலிங் வரும். சவுண்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது இப்படி இப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இந்த ரெயின் ஜாக்கெட்டில் வந்து அது வரல. ஏன்? பிகாஸ் உள்ளே காற்று போகிறதுக்கான வழியே இல்லை. இங்கேயும் டைட் பண்ணிட்டோம், கையிலையும் டைட் பண்ணிட்டோம், நீங்கள் எங்கேயும் டைட் பண்ணிடலாம். அண்ட் பின்னாடியும் வந்து அவங்க ஒரு வென்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு கேப்பு. ஸோ இந்த வென்டிலேஷன் வழியாக உங்களுக்கு காற்று வெளில போயிடும். ஸோ உள்ளே வந்து காற்று லாக்கே ஆகாது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ பிரீத்தபிள் ஃபேப்ரிக். வேர்த்துச்சான்னு கேட்டிங்கன்னா வேர்த்துச்சு, பட் மேபி நான் வேறு ஜாக்கெட் போட்டிருந்தேன் இன்னும் எனக்கு வேர்த்துருக்கும். பட் இது டு த எக்ஸ்டென்ட் வந்து இது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு வேர்க்காமல் இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த பின்னாடி உப்புறதெல்லாம் வரவே வராது இந்த ஜாக்கெட்டில். அண்ட் இந்த கையும் வந்து உங்கள் ஒர்க் அவுட் ஆச்சிருக்கனால ஒரு ஸ்னாக் ஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அப்பப்போ நீங்கள் டைட் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்காங்களே, ஸோ அது வந்து லாக் ஆகிடும் ஜிப்பில். ஸோ அதை நம்ம எடுத்து ஒரு ஒரு தடையும் நம்ம இப்படி லூஸ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிறத உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணும். ஸோ இப்படி நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா இவங்க வந்து ஒரு மேலே ஒரு சின்னதாக ஒரு லேயர் வச்சுருக்காங்க சத்திரிதா. ஸோ இது வந்து உங்கள் கழுத்தை கீறாமல் பார்த்துக்கும். சம்டைம்ஸ் இல்லை இந்த ஜிப்பு வந்து வெளில இருந்ததுன்னா உங்கள் கழுத்தை கீறிட்டே இருக்கும் ஓட்டும்போது. ஸோ அவங்க இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஃபேப்ரிக்கே ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரெயின் பேண்ட்லேயும் பார்க்கலாம். ஸோ அங்கேயும் எங்கே ஜிப்பு முடியுமோ
அந்த இடத்துல அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் எனக்கு, இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இது ஹூடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. பைக் நிறுத்திட்டு ஒரு இடத்துல நான் போகும்போது எனக்கு மழை பெஞ்சிது, அப்போ நான் இந்த ஹூடி போட்டுக்கிட்டேன், அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த வெண்ட்ஸ் வந்து எனக்கு ஜாக்கெட் உப்பாமல் இருந்தது. அண்ட் தண்ணி போகவே இல்லை, நான் நல்ல மழையிலையும் ஓட்டியிருந்தேன், உள்ளே நிஜமாகவே வந்து தண்ணி போகவே இல்லை. ஸோ எனக்கு இந்த பார்ட்டில் இந்த இடத்துல வந்து அந்த மாய்ஸ்சர் இருந்தது. ஸோ நம்ம மழையில் ஓட்டும்போது அந்த ஒரு லைட்டாக உள்ளே ஈரமாக அந்த ஒரு மாய்ஸ்சர் இருக்குங்களோ, அது வந்து எனக்கு இங்கே ஃபீல் ஆச்சு. இந்த இடம்லாம் ஈரமாக இருந்தது, பட் அதெல்லாம் வந்து மழை தண்ணி இல்லை, அந்த மாய்ஸ்சர் தான். ஸோ வந்து எனக்கு ஓரளவுக்கு சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. இவங்க கொடுக்குற அந்த 1900க்கு டெஃபினெட்லி ஒர்த் இட். அண்ட் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி இந்த ஜாக்கெட்டு. நீங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் நீங்கள் ரெகுலர் யூஸ் ஆகவும் பண்ணலாம், ஏன்னா அது வெளிலேருந்து பார்க்க வந்து சில பேர் வந்து ரைடிங் ஜாக்கெட்டாக ரைடிங் ஜாக்கெட் புதுசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. ஸோ வந்து இட்ஸ் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி. அண்ட் கம்மிங் டு த மைனஸ், ஸோ இதே தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவங்க உள்ளே வந்து ஒரு ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா லேயர் தண்ணி உள்ளே போகாமல் இருக்க. ஜிப்பு போடுங்க ப்ரோ. ஸோ நீங்கள் அப்பப்போ ஜிப்பு போடும்போது இந்த மாதிரி மாட்டிக்குது. ஸோ அப்போ நம்ம க்ளவுஸ் போட்டிருப்போம், மழை பெஞ்சிட்ருக்கோம், அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு பார்ப்போம் ஜாக்கெட் போடும்போது. ஸோ அப்போ மட்டும் இந்த ஜிப்பை நம்ம சில பேர் வந்து ஃபாஸ்ட்டாக போடும்போது அதில் மாட்டிக்குது. ஸோ அது பிடுங்கி திருப்பியும் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த லேயர் வந்து பேண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் வந்து பேண்ட் ஜிப் போடும்போது மாட்டிக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், மற்றபடி ஸ்டார்டிங்கில் அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் அதான் ப்ரோ நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த ஜிப்பு போடும்போது எனக்கு மாட்டிக்கும் உள்ள. அண்ட் வேறு என்ன பிரச்சனை? ஓகே, ஸோ இந்த பேண்ட்டும் நல்லா தான் இருக்குது, கீழே வரைக்கும் லென்த்து போகுது. ஸோ வந்து நீங்கள் மழையில் ஓட்டும் போது தண்ணி கீழே போகாது. அவங்க மேபி கீழே வந்து இது கொடுத்துருக்காங்களே, ஸோ இதே மாதிரி அவங்க கீழே கொடுத்துடலாம், இல்லை அட்லீஸ்ட் அவங்க ஹேண்ட் கஃப், இந்த ஹேண்ட் கஃப் கொடுத்துருக்காங்களே, ஸோ இந்த மாதிரியாவது அவங்க கீழே கொடுத்துருக்கலாம். இந்த எலாஸ்டிக் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கலாம், இது ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ இது பண்ணியிருந்தாங்கன்னா கால் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்னாக் ஃபிட்டாக வந்திருக்கும். பேண்ட்டில் எனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியல, பேண்ட்டில் பாக்கெட்ஸ் எங்கேயுமே கிடையாது. அண்ட் இவங்க இங்கே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க ப்ரோ, ஃபோன் போடுங்க. ஸோ நீங்கள் அந்த பாக்கெட்டில் உங்களோட ஃபோன் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வெளில வந்துடும். ஸோ வந்து வெளில நீட்டிகிட்ருக்கும் ஃபோனு பாருங்க, அசிங்கமாக இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது வெயிட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து அது உள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வெளில தெரியும். ஸோ வந்து உங்கள் ஃபோன் இல்லை வேறு வெயிட்டாக இருக்க ஐட்டம்ஸ் வைக்காதீங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுக்காக வைக்க போகிறோம்? ஸோ உங்கள் கீச்சன் கூட வைக்க வேண்டாம். ஸோ இது வேஸ்ட்டு தான், பட் நீங்கள் ரொம்ப மழை பெஞ்சுன்னா நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம், பட் பார்க்குறதுக்கு வெளில இப்படி தான் தெரியும் அசிங்கமாக. ஸோ இந்த ஒரு பாக்கெட் வந்து வேஸ்ட், நம்ம ஒன்றுமே வைக்க முடியாது. ஸோ பட் எதுக்கு அந்த பாக்கெட் வச்சுருக்காங்கன்றதை நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பாக்கெட்டில் அந்த ஃபோன் வச்சிங்கன்னா கீழே இடிக்கும், சரிங்களா? உங்கள் ஃபோன் வந்து கீழே இடிக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஓட்டும் போது உங்களுக்கு ஹேண்டு வந்து கவர் போர்ஷனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அது வந்து நல்லாயிருக்கு, அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அண்ட் பின்னாடி, ஸோ பின்னாடி வந்து உட்காந்து ஓட்டிகிட்ருக்கும்போது இவர் கரெக்டாக இருக்குது. நான் வந்து ஜாக்கெட் போட்டு இது மேலே போட்டிங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் தூக்கிடும். ஸோ நான் உள்ளே வந்து ஹைட்ரேஷன் பேக்கும் வச்சுருப்பேன். ஸோ ஹைட்ரேஷன் பேக் வந்து இங்கே இருக்கும், சரிங்களா? அது உள்ளே ஒரு சின்னதாக ஒரு பேக் பேக் மாதிரி அசைன் பண்ணிக்கோங்களேன். ஸோ ஹைட்ரேஷன் பேக் போட்டு நான் அது போட்டேன்னா எனக்கு இங்கே ஒரு கேப் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது, சரிங்களா? ஸோ இங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆகிறதுனால இது வழியாக தண்ணி கீழே போகுது. ஸோ அது வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அது ஓட்டும் போது இதை நான் கீழே இறக்கி வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இறக்கி வச்சு இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணியும் வந்து எனக்கு அந்த ஒரு கேப் தெரியுது. அவங்க மேபி இந்த இடத்த அவங்க என்ன பண்ணியிருக்கலான்னா ஒரு வெல்க்ரோ, ப்ரோ இந்த கஃப் காமிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெல்க்ரோவை வந்து அவங்க இந்த ட்ரைன் ஜாக்கெட்டையும் பேண்ட்டுக்கும் லைட்டாக இந்த இடத்துல ஒன்று வச்சுருந்தாங்கன்னா அதில் நாங்கள் டைட் பண்ணியிருக்கலாம். ஸோ டைட் பண்ணியிருந்தால் நாங்கள் கை வச்சு ஒரு தடையும் எனக்கு இழுக்க தேவையில்லை. ஸோ இந்த பார்ட்டில் வண்டி தண்ணி அப்பப்போ ஜாக்கெட்லேருந்து ஜாக்கெட் உட்காந்து ஓட்டும் போது இது தூக்கிக்கும், ஏன்னா யூஸ்வலாக இந்த பார்த் தூக்கும், கால் தூக்கும், சரிங்களா? ஸோ கால் அந்த இடத்துலையும் வந்து இந்த கஃப் கொடுத்தாங்க, நல்லாயிருக்கும். சேம் டைம் பின்னாடியும் வந்து இந்த ரெயின் ஜாக்கெட்டையும் இந்த ரெயின் பேண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வெல்க்ரோ இந்த சைடில் இருந்தால் போதும். இந்த சைட் ஒரு மூணு வெல்க்ரோ இந்த பேக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஏரியா வந்து எங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகிடும், ஏன்னா பிகாஸ் மழையில் ஓட்டும்போது அந்த ஏரியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே ஈரமாயிடுச்சுன்னா பிரச்சனை, அண்ட் சாக்ஸ் ஈரமாயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனை. சாக்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பேண்ட்டை, பட் இந்த ஏரியா வந்து நம்ம இந்த ரெயின் ஜாக்கெட் பேண்ட் வந்து கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகள் வண்டி அட்ரஸ் பண்ணாங்கன்னா
ஃபைன், நல்லா தான் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் ஒரு பெரிய ரெயின் ஜாக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு கேப் தெரியாது நீங்கள் உட்காரும்போது. நான் ஹைட்ரேஷன் பேக் வச்சுருக்கனால எனக்கு அப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த இடம் பேக்கில் தூக்கிக்கிச்சு. அது இல்லாமல் ஓட்டினாலும் அந்த கேப் இருந்தது, பட் வந்து ஹைட்ரேஷன் பேக் போட்டு வர கேப் அந்த அளவுக்கு இல்லை, லைட்டாக ஒரு கேப் இருந்து. ஸோ அங்கே ஒரு வெல்க்ரோ வச்சுருங்க, வைட்டராக பார்த்துருந்திங்கன்னா அங்கே ஒன்று வச்சுருங்க. ஸோ தட்ஸ் இட். லுக் வைஸ் வந்து செம ப்ரீமியமாக இருக்குது, ரெண்டு ரெண்டு கலர் தான் விட்டுருக்காங்க. அண்ட் இவங்களோட என்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எப்போதுமே இருக்காது. ஆன்லைனில் தான் நீங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பை லிங்க்ஸு, ஸோ அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்டாக் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் உங்ககிட்டேருந்து. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் ஃப்ளோரசன்ட் க்ரீன் மாதிரி ஒரு ஆரஞ்சு விட்டுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அட்வென்ச்சர் வச்சுருக்கேன், ஸோ அதுவும் ஆரஞ்சில் இருந்தீங்கன்னா, ஆரஞ்சில் இருந்ததுன்னா நல்லாவே இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, ஆரஞ்சில் இல்லை. தேங்க்யூ தயா, ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ரொம்ப நேரமாக வந்து அப்படியே செல மாதிரி இருந்தார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜெயகிருஷ்ணா, பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்ததுக்கு. ஸோ கைஸ், இந்த ரெயின் ஜாக்கெட்டில் வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, எதுக்குமே யூஸ் இல்லை நான் நினச்சிருந்தேன். அப்புறம் அந்த பாக்கெட் எடுத்து உள்ளே போடுங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பாக்கெட்டை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து உங்கள் ரெயின் ஜாக்கெட்டை உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு யூஸ்க்காக தான் அந்த பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் ஈரமாக இருந்தது, சேராக இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் யூஸ்வலாக இது வந்து வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கிற டைமில், வீட்டில் நம்ம வந்துட்டோன்னா இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுப்பேன். பட் ரைட்ஸில் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா ஈரமாக இருக்கும், மண்ணாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தரையும் இப்படி மடிச்சுட்டு எடுக்கிறது வந்து நல்லா இருக்காது. ஸோ இதான் வந்து இப்போ ரெயின் ஜாக்கெட். இதே மாதிரி நம்ம பேண்ட்டையும் பண்ணிடலாம். இந்த ரெயின் பேண்ட்டையும் வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க பின்னாடி. பட் இந்த ரெயின் பாக்கெட்டை வந்து நம்ம ஜாக்கெட்டில் யூஸ் பண்ண மாதிரி ஃபோன்லாம் வைக்க முடியாது, இது வந்து உங்கள் பேக்கில் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஃபுல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிடலாம், அப்படியே உள்ளே தள்ளிட்டு பேண்ட் சைஸையும் நீங்கள் சின்னது பண்ணிடலாம். ஸோ ரைட்டில் இருக்க மாதிரி நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம டெய்லியும் எடுத்து போக வேண்டியது. ஸோ வீட்டுக்கு வந்தவுடனே இந்த மாதிரி நீங்கள் மடித்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து ரெயின் ஜாக்கெட், இது வந்து ஒரு ரெயின் பேண்ட். ஸோ கைஸ், ஒரு தரோ ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுத்தேன் இந்த M200 Pro ரெயின் ஜாக்கெட் அண்ட் பேண்ட். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போய் உங்களுக்கு என்னப்போ மழை ஆரம்பிக்க போகுது, ஸோ ஏதாவது ரெயின் லைனர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்கணுன்னா ஒரேடியாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 4000, ரெண்டும் சேர்த்து ஒரு 4000 நீங்கள் வாங்கிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இவங்களோட பிராண்டு தான் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் ஆல்சோ வந்து மழையும் தாங்குது. மற்ற பிராண்ட்ஸை நான் வந்து யூஸ் பண்ணவங்கள சில பேர்கிட்ட கேட்டேன், லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு சொன்னாங்க. மேபி இவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து இது டோட்டலி ஒர்த்து. ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னோடய ஃபீட்பேக் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கிட்ட ஏதாவது க்வெஸ்சன் கேட்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் படிங்க, சரிங்களா? அதிலே வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். அதில் நான் சொல்லலாம், என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் இருக்கிறதே திரும்பி கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிவ்யூஸ், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் ஏதாவது வேணும்னா என்ன ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரைட்ஸ் நடுவில் ஒரு கேப் இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட கிளியராக இந்த மாதிரி இடத்துல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு ரிவ்யூ பண்ணுறேன்.